Everyone, welcome to my channel. இப்போ நம்ம பாத்துட்டு இருக்குது சிம்லாவோட சிட்டி. சிட்டி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதுவும் ரெயின் வந்து கொஞ்சம் ட்ரிசில் இருக்கறதால இன்னும் ரொம்ப அழகா தெரியுது ஊரு. நான் என்னோட சேனல்ல சென்னை டு சிம்லா டாய் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் குஃப்ரி ரைடு எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்லாவோட அழகை பார்த்துட்டு நம்ம போக போகிறது சிம்லா மால் ரோடு. இங்கே டிக்கெட் வாங்கணும். நம்ம ஊர் மாதிரி மால் ரோடு கிடையாது. லிஃப்டில் தான் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ லிஃப்டில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான ஒரு இடம்ங்க. இந்த மால் ரோடுக்கு உள்ளே என்ட்ராகிறதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். அந்த 10 மினிட்ஸ் கூட நம்ம வியூ பார்த்துட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த வழியாக தான் நம்ம என்ட்ராகி வெளியே நடந்து போயிட்டு இருக்கோம். இது லிஃப்டில் மேலே போனதுக்கப்புறம் மேலேருந்து எடுத்த வியூ பாயிண்ட். மால் ரோட்லேருந்து பார்க்குறதுக்கு வியூ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம மால் ரோடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். மால் ரோடுங்கிறது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பிளைன்ஸ் கிடையாதுங்க. ஹில்ஸில் ஏறி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கொள்ளை அழகான ஒரு ஸ்ட்ரீட் அது. ஒரு உலகம்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக லைட்டிங்ஸோட ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெர்கின் எல்லாம் இங்கே வாங்குறது ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கிது. கொஞ்சம் பார்கெயின் பண்ண தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்பவே சீப்பாக கிடைக்குதுங்க. இப்போ நாங்கள் டெக்கத்னாலில் வந்து வாங்கிறத விட இங்கே நல்ல குவாலிட்டியாக உள்ளே நல்லா ஃபர் வச்சு நல்ல ஜெர்கின் 700லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. குல்லா எல்லாமே 100 ருபீஸில் கிடைக்குது. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் இல்லை ஊரில் இருக்கிறவங்களுக்கு வாங்கிட்டு போகணும் அப்படிங்கும் போது இது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சூப்பரான சாய்ஸ்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரியே சல்வார்ஸ் எல்லாமே உள்ளனில் அங்கே கிடைக்காத சூப்பரான மெட்டீரியல்ஸ் இங்கே 700லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக சிம்லா இருக்கும் கண்டிப்பாக. எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு ஷாப்பிங் மால் ஸ்ட்ரீட்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் என்ன வேணுமோ அதை ஷாப்பிங் பண்ணலாம். நாங்களும் இங்கே ஸ்வெட்டர்ஸ் ஜெர்கின் குல்லா இதெல்லாமே வாங்கினோம். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷல்னா மால் ரோடு சொல்லுவாங்க. மால் ரோடு வந்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இங்கே ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் கிடைக்குது. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பானிபூரி இங்கே என்ன கிடைக்குமோ அந்த மாதிரி பாவ் பஜ்ஜி இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மால் ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லைட்டிங்கோட. நாங்கள் நிறைய வீடியோ எடுக்க முடியல. என்னென்னா நாங்கள் குரூப்பாக வந்ததுனால எல்லோரும் அங்கங்கே ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க. கேதர் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இங்கே ஸ்பெஷலாக ஹேண்ட்மேட் ஹேண்ட்பேக்ஸ் ஸ்டெட்ஸ் இதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கிடைக்கிதும். நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஏரியா சிம்லா மால் ரோடுன்னு சொல்லலாம். மணாலி மால் ரோடு விட சிம்லா மால் ரோடில் கொஞ்சம் சீப்பாகவே இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து மணாலி மால் ரோடு ஷாப்பிங் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. நாங்கள் குஃப்ரி ரைடு போய் ரொம்ப டயர்டானதுனால சீக்கிரமே எங்களோட மால் ரோட் ஷாப்பிங் முடிச்சுக்கிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.